அமிர்த பிரதிஞ்சேஸ்வராய ஸ்வாஹா. இருடே இருடே மாப்ளே, மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் இன்னும் இப்படி சொல்றேன், வேற எப்படியா சொல்றது? ஏயா, ஏன் அவசரப்படுற? இன்னும் பேசி தீக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கல்யாணம் தானே, இதென்ன யாகம் வளர்க்குற மாதிரி இவ்வளவு நெருப்பு எரிய விடுற? ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கூப்பிடணும் போல இருக்கு. மாப்ள, முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுங்க மாப்ள. மத்ததெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் மாப்ள. பின்னாடினா முதுகுக்கு பின்னாடியா? ஏயா, முன்னாடி சொன்னதே செய்யறதுக்கு வழியே காணோம், பின்னாடி செய்யறாராம். பின்னாடி தாலி கட்ட முடியாதியா? உன்கிட்ட என்னையா பேச்சு? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணானே கூப்பிடியா அந்த புரோக்கர? வந்துட்டேண்டா. ஏன் கல்யாணம் நின்று போச்சு? 60,000 ரூபாய் வரதட்சணை கேட்டிருந்தோம், 50,000 தான் கொடுத்துருக்காங்க. 10,000 குறையுது மாப்பிள. வெறும் 10,000 தானே? ஒரு ஏழை பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதே, தாலியை கட்டு. என்கிட்ட என்ன குறைச்சல், ஏன் 10,000 குறையணும்? அப்போ உங்ககிட்ட ஏதாவது குறை வந்துருச்சுன்னா அந்த 10,000 குறைஞ்சதை நீ கண்டுக்க மாட்டியா? அத குறை வரும்போது பாத்துக்கலாம். இப்ப வரப்போகுது. நான் தான் கல்லு மாதிரி இருக்கேன. இப்ப இந்த கல்லு தாண்டா இந்த கல்யாணத்தையே நடத்த போகுது. எப்படி? ஒன்னு ரெண்டு. மகாஜனங்களே, மாப்பிள்ளை தங்கிட்ட ஏதாவது குறை இருந்தா தான் தாலி கட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப அவர் வாய்க்குள்ள ரெண்டு பல்லு குறைஞ்சு போச்சு, இப்ப தாலி கட்ட சொல்லுங்க. நண்பர்களே, இனிமே யாராவது வரதட்சணைன்ற பேர்ல ஏழை பெண்களை கொடுமைப்படுத்தி கல்யாணத்தை நிப்பாட்டா, இதே மெத்தட நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அடராமேளத்தை. டேய் சார், ஆபீஸ கழுவி கூட்டி சுத்தமா வை. வெள்ள கொல்ட்டா சார்? ஆமா, பெட்ரோல் டங்க்ல வையி மொத்தமா பத்திக்க போகுது. சொல்றத செய்டா. இந்தாங்க பரோட்டா சாப்பிடுங்க. பரோட்டாவா இது? ஆஹா, போன தீபாவளிக்கு போட்டது போலது. வா புரோக்கரே. என்ன புரோக்கர்னு கூப்பிடாத நைனா, நான் மேரேஜ் அசம்பிளர். சூடா எனக்கு ஒரு ஜட்டியை போடு. என்னது? டீயை போடு. டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. குழந்தை, காலையிலேருந்து சின்ன உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் பூத்து வேற திறக்கல, எங்க போக புரிய? கிளம்பும் போதே கேட்டியா, இனி போற இடம் வழங்கின மாதிரி தான். சின்னாவுக்கு பொண்ணு பார்க்க போறேன், அதான் என்ன அவன் தாத்தாவுக்கா பார்க்க போறேன். ஏன் ஆண்டிப்பட்டியில் ஒரு பொண்ணை பார்த்தியா? அது என்னாச்சு நைனா? அதுக்கு ரெண்டே ரெண்டு முடி வெள்ளையா இருக்குன்ட்டு வேணான்ட்டான். தருமத்தூர்ல பார்த்த பொண்ணு என்னாச்சு? அதுக்கு சிங்கப்பூர்ல அழகா தூக்கிக்கிட்டு இருக்கு, அதையும் வேணான்ட்டான். அப்ப வளையப்பட்டியில பார்த்த பொண்ணு? அத அவ புருஷனே விட்டு கொடுக்க மாட்டேன்டான். வேலைய பாரியா மொட்டை. குழந்தை, ஏன் வீணா அலையற? சின்னாக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு பொண்ணு இருக்கு. யார் நைனா? ஐஸ்வர்யா ராய். ஏய், என்ன நக்கலா நைனா? ஏன் அவனுக்கு அந்த தகுதி கிடையாதா? இங்க பார், சின்னாவுக்கு தண்ணி பீடி சிகரெட் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஏன் உன் கடை டீயை கூட அவன் குடிக்கிறதில்ல தெரியுமா? சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறான், வர்ற பொண்ண தங்கமா வச்சு காப்பாத்துவான் தெரியுமா? நீ வேணா பாரு, இந்த வருஷ கடைசிக்குள்ள சின்னாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் மேரேஜ் அசம்பிளர் குழந்தசாமி இல்லடா. சத்தம் போடாத, கஸ்டமர் டிஸ்டர்ப் ஆறாங்கல்ல. எது? எங்க எங்க கஸ்டமர் யாரு? இவரா? டேய், கரப்பாம்பூச்சியை ஓரமா எடுத்து வச்சு தின்னுடா, அதையும் சேர்த்து சாப்பிடுறியடா. பரவாயில்ல, பாதி சாப்பிடுறேன். கஸ்டமர் இவன் ஒரு ஓனர், இந்த மாதிரி நேரத்தில் எடுத்தா தான் உண்டு. பார்த்து போங்க சார். பார்த்து தாண்டா போகிறேன். கார் கண்டுபிடிச்சதே இந்த ஏரியாவில் எவனுக்கு தெரியாதரா? டேய் கிளி, மறுபடியும் ஆஃபீஸை க்ளீன் பண்ணி வை. சரி சார். சின்னா, சின்னா, சின்னா. பாப்பா குழந்தை. என்ன பட்டம்மா, சீரியல்ல வர்ற அம்மா மாதிரி சோலோவா நிக்கிறியே. சின்னா எங்க? அவன் குளிக்கிறதுக்காக அக்கறைக்கு போயிருக்கான். ஓ, குளிக்க வேற ஆரம்பிச்சிட்டானா? அதையும் அக்கறைக்கு போனா இங்கெல்லாம் தண்ணி இல்லையாமா? இங்க தாண்டா குளிச்சுட்டு வந்து கண்ணாடியில பார்த்தான். ஐயோ, கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதான் அக்கறையில போய் குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்கான். ஆமா ஆமா, இப்படி கரகரையா மாத்தி குளிச்சா மட்டும் கமலஹாசன் கலருக்கா வந்துட போறான். கை காலெல்லாம் இழுத்து நல்லா ஜன்னி வர போகுது. போட்ட என்ன? ஏண்டா பொண்ணு பார்க்க போறன்னைக்கு அவன் மூணு தரம் குளிப்பான்னு உனக்கு தெரியும்ல? ஆமா. என்ன, வழக்கமா ரெண்டு சோப்பு எடுத்துட்டு போவா குளிக்கிறதுக்கு, நீ வேற பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டியா? அந்த கன்றாவி போயத்தான் எல்லாருக்கும் சொல்றனே. அது அவனுக்கு விளங்குதா? அதான் ஆறு லைபாய் சோப் எடுத்து போயிருக்கான் குளிக்கிறதுக்கு. ஆறு லைபாயா? ஒரு லைபாய் கரையிறதுக்குள்ளே ஒருத்தன் லைஃபே கரைஞ்சிருமே. ஆறு எப்ப கரையிறது? நான் எப்ப அவனை கரை சேர்க்கறது? டேய் சின்னோ, என்னது மூஞ்சி ஒரு முன்னாடி மூட்டை வருது சின்னா?
என்னடா இப்படி பண்ற? இந்த சைஸ்ல கையையும் காலையும் வச்சுக்கிட்டு இங்க வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கியே, ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிட்டா என்னடா பண்றது? ஏன் கைகள் கணக்கு குறைச்சல் தரையில இருக்கு? பாத்ரா, 20 வருஷமா இந்த தரையில குளிச்சிட்டு இருக்கேன். குற்றாலிச்சு அடக்க நான் தான நீச்சல் கத்து கொடுத்தேன். டேய், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் 100 குசும்புன்னு சும்மா வாடா சொல்றாங்க. கொண்டா தொட்டுடா. கியூட்டி குரா, சீக்ரெட் ஆஃப் மை பியூட்டி பவுடரா அது? பத்து மாடா இந்த பரங்கி மலைக்கு சும்மா அப்படியே ஏரியா ஃபுல்லா யூரியா அடிக்கிற மாதிரி அடிக்கணும்டா. ஏன்டா இந்த கருமாந்தரத்தெல்லாம் வீட்டுல போய் அடிக்கப்படாதா? குளிச்சு முடிச்சு ஈரத்தோடய பவுடர் போட்டதா அப்படியே ஒட்டும். அழகு கூடும். பிரீத்தி சிந்தா தான் வந்து உன்னை பிக்கா பண்ண போகுது. இல்ல பின்னாடி வாட்டர் இருக்குது, விழுந்துடாதேன்னு சொல்ல வந்தேன். இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க 100 பவுன் போடுறேன், 200 பவுன் போடுறேன், அப்புறம் இந்த கட்டில் மெத்த லட்டு ஜாங்கிரி எல்லாம் தரப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு சொல்லிட்டேன்டா. வரதட்சணையே கொடுக்காதீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா பழைய சொர் கூட போடாதீங்க, ஆனா பொண்ணை மட்டும் கொடுத்துருக்கேன். பின்ன வேற உன்னை பத்தி நான் என்னடா சொல்றது? பையனை பத்தி கேட்டா எந்த குறையும் இல்ல, மிச்ச பசங்களை கம்பேர் பண்ணும் போது முதுகுல ஒரு மசில் அதிகம் சொல்லு, அவ்வளவுதானே? அது ஒரு ஹிண்டா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த பைசா நகர் சாஞ்ச கோபுரத்தை சர்ட்டா உத்தா பொண்ணு பாக்கத்தான போகுது. அம்மா குழந்தை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நானிய பொண்டாட்டிய ரோட்ல நடந்து போகும்போது யாரும் அவளை பார்த்து ஐயே சீன்னு சொல்லிடக்கூடாது, புரியுதா? ஐயோ பாவம்னா சொல்லுவாங்க. ஏண்டா டேய், ஊரை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுறேன்? இந்த ஊர் பசங்க இருக்கானுங்களே, இவனு உயிரோடு இருக்கும்போது ஒருவாய் தண்ணி கூட தரமாட்டானுங்க, ஆனால் செத்து போனோன்னு வையேன் குடங்குடமாக கொண்டாந்து பாலை ஊற்றுவானுங்க. அதனால நீ அவங்கள பத்தி கவலையே படாத. தை மாசம் உனக்கு கல்யாணம்டா. எப்படி உனக்கு நிச்சயமா சொல்ற? எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். தைக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருவண்ணாமலையில உன்னை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி கிரிவலம் வர்றதா வேண்டியிருக்கேன்டா. அங்க சாமி கும்பிட வர கூட்டலாம், என்ன தலையில தூக்கி வச்சு சர்க்கஸ் காட்டி பயந்துச்சோ தெரியலையே. ஆஹா, அடடா, அசோக் லேலாண்டுக்கு லீவ் விட்டியப்பா. முதல்ல பொண்ணை பார்த்து டிசைட் பண்ணுமில்ல? ஆமா, எனக்கு பொண்ணை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தானே ஒரு வாரம் லீவு, அதுக்கப்புறம் கல்யாணம் இல்ல. ஆமா, உனக்கு புரோக்கர் கமிஷன் கிடைக்கணுங்கிறக்காக எனக்கு ஏதோ ஒரு பொண்ணை தலையில கட்டி வைக்க பார்க்கல இல்ல? இதுக்கு மேல நான் என்னத்தரா கட்ட முடியும்? அப்படிலாம் செய்ய மாட்டேன், வாடா. வா வா, பார்த்து வா. குழந்தை, எனக்கு கல்யாணக்களை வந்து அழகு கூட்டிடுச்சு. ஆமா ஆமா, இப்ப அப்படியே உன் வாயில ஒரு பிபிய வச்சோன்னு வச்சுக்கோயே, நீ அசல் சிக்கல் சண்முக சுந்தரம் தான்டா. கூடனது அழகு இல்லடா, இந்த கூன் தாண்டா. அது எக்ஸசைஸ் பண்ணும் போது ஒரு மசில் கூடி போச்சுன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதை பத்தி தப்பா பேசிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்டா. ஒரு நல்ல நேரத்துக்கு போகும்போது இவ்வளவு குறுக்க வருவான், சகுனமே சரியில்லை, சனியை முடிச்ச. சரி விடு விடு, இந்த ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் திருறாங்க. முன்னாடி எங்க போற? பேனட் வழியாவ ஏறுவ? இப்படி வா, டென்ஷன் ஆகாம வாடா. இல்ல, பொண்ணு பார்க்க போறது யாருக்கு? எனக்கா இல்ல உனக்கா? உனக்கு தான். அப்புறம் நீ எதுக்கு இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? இனிமே கோமனை மட்டும் கட்டிக்கிறேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு. வா வண்டிக்குள்ள ஏறு. குழந்தை குழந்தை, ஒரு ஐடியா. என்ன? நான் வேணா வண்டி ஓட்டுறேன். நான் வண்டி ஓட்டுற அழகை பார்த்து பொண்ணு என்ன ஓகே பண்ணிடுச்சுன்னா? டேய், கால் நேரா இருக்க எனக்கே, எது பிரேக்கு எது ஆக்சிலேட்டர் சமயத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுரா. நீ இப்படி எக்ஸ் கால வச்சுக்கிட்டு எப்படா ஓட்டுவ? தினத்தந்தியில போட்டோ வந்துருடா, பேசாம உள்ள போய் உட்கார்ற. வர வர உன் டார்ச்சர் ரொம்ப அதிகமா போச்சு. இந்த வண்டியை எடுத்துட்டு வந்தேன். போன வண்டியை சேலத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இந்த வண்டி சென்டிமெண்டா ஒர்க் அவுட்லாம் சொன்னல, இந்த வண்டியில ஏதோ குறை. உன் பார்சல் மேல சத்தியமா சொல்றா, வண்டியில மட்டும் தான் குறையா? வண்டியில தான் குறை, ஊரே கேட்டு பாரு எனக்கா குறை. டே, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. உள்ள போடா, உள்ள போ, உள்ள போ. கதவு யாரும் கோப்பட திறந்துடுவான். இது வேறையா? உன்னால முடியலன்றது இப்படி கேட்போம். போ, உள்ள போ, உள்ள போ. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான், காலை நாளா முடிச்சு உள்ள போயிடா. உனக்கு ஓனிச்சு வண்டி தான் எடுத்து வரணும். போ. இந்த கார்ல உட்காந்து ரோடு தெரியுமா? டேய், அதெல்லாம் நிமிந்து உட்கார்ந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும். நீ லோயர் பெர்த்ல கிடக்குற, உனக்கு எப்படி தெரியும்? இந்த கார்ல உட்காந்தா ஒரு ஏசில ஒரு ரேடியோ இல்ல, போற வரைக்கும் நான் அப்படியே இருக்க வேண்டாமா? ஐயோ ஐயோ, எஃப்எம் ரேடியோ மாதிரி நிறுத்தாம பேசி கொள்றான்டா என்ன. ஐயோ வண்டி நிறுத்து. ஏன்டா, எதுக்குடா நிறுத்த சொன்னே? கூலிங் கிளாஸ் மறந்துட்டேன். இப்ப எதுக்கு அது உனக்கு? ஒரு பர்சனாலிட்டி கடா பாவி. ஏற்கனவே உன்னை நொண்டிங்கிறாங்க, கூணனுங்கிறாங்க, கருப்பு கண்ணாடி வேற மாட்டினேன்னா குருடன்னு சொல்லுவாங்கடா. உங்களை எடுத்து உள்ள போய் இதை கழட்டிட்டு எப்படி ஓட்ட போறோம்? அதுக்கு இல்லடா, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட போதுரா. பொண்ணுக்கு என்ன பிடிக்க? டேய், என்னடா இப்ப சிரிப்பு உனக்கு? குழந்தை,
எனக்கு கனவுல கல்யாணம் ஆகி ரெட்டை குழந்தை பிறந்துச்சு, ரெட்டை என்னை மாதிரியே இருந்துச்சு. விளங்கி போச்சுடா. உதவும் கரங்கள் வித்யாகர்ட்ட மூணு பேருமா போய் சேர்ந்துருக்க, என் கண்ணில் காட்டிடாத. ஏய், சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதை சீற்றம் குறைவதில்லை. ஆமா. ஆ, டேய் சிங்கம், பொண்ணு வீடு வந்துகிட்டு இருக்கு, அதிகமாக பேசாத, அப்புறம் சிங்கம் வாழ்க்கை அசிங்கமாயிடும். சின்னா, பொண்ணு வீடு வந்துருச்சு, இறங்கு. என்ன குழந்தை, வீடு இவ்வளோ சிறுசா இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, பால்கனி எதுவுமே இல்லை, பின்னாடி வச்சிருக்காங்க. டேய், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கத்துக்கோ. என்னை கேள்வி கேட்டு கொல்லாத, எனக்கு அவசரமா வருது, போயிட்டு வந்தா. ஒரு நிமிஷம், மூஞ்ச கொஞ்சம் தொடச்சுக்கடா. ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல், பவுடர் ஜாஸ்தியா இருக்கா? இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குது, பொங்கலுக்கு வெள்ளி அடிச்ச மாதிரி இருக்கடா. தொடடா, இவனுக்கு போறாம. ஐயா, ஐயா, வீட்டுல யாரும் இல்லீங்களா? முன்னாடி எடுத்து வச்சு வா, இவன் வீட்டுக்கு எடுத்துக்காலே போதும். வாடா வாடா. பேர் என்ன? ஜாங்கிரி சார். தம்பி பேர் என்ன? எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது, நான் ஒருத்தன் தான். டேய், அவர் உன்ன தான் கேக்குறாரு, சின்னா. அது அவங்க கூப்பிடுறது. எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பிரேம்குமார். பிரேம்குமார் நல்லா இருக்கு. இதே படம் வச்ச என்ன பிச்சைக்காரன் நினைச்சால, அதுக்கப்புறம் ஸ்னேகா. அம்மா ஸ்னேகா, சீக்கிரம் வாமா வாமா. ஸ்னேகா பிரேம்குமார் காம்பினேஷன் எப்படி? சூப்பரா இருக்கும். வாமா, வாடகண்ணு. சாரிடா. வா. ஏய்யா, பாதி பொண்ணு தான் வந்திருக்குது, மீதி பொண்ணை காணோம். அம்மா ஸ்னேகா, மாப்பிளைய நல்லா பார்த்துக்கோ. அம்மா ஸ்னேகா, ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா. செல்லமா வளரல, குள்ளமா வளர்ந்துருக்கியா? நான் உனக்கு என்ன பண்ணேன்? பொண்ணு கொஞ்சம் சின்ன இடம்னு சொன்னாங்க, பட் இவ்வளவு சின்ன இடமா இருக்கும் நான் எதிர்பார்க்கலடா. சமாதிக்கிட்டு எனக்கே பார்க்க பயமா இருக்கு. பல்லுதான் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, ரெண்டு இன்ச்சு வளர்ந்துருச்சோ. இதுதான்டா அழகு. நீ சிரிதா சிரிப்பாள். என்ன சின்ன, கண்ணாடிய பார்த்து ரசிக்கிறீங்க போல. வீக்லி வீக்லி ஃபேஷியல் பண்ணுவேன், இந்த வாரம் பண்ணல, அதான் ஃபேஸ் பிளாக்கா இருக்கான்னு பாக்குறேன். அப்பா எப்படி இருக்காரு? டிஎஸ்பி சார். ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா? பண்ணிக்க பண்ணிக்க. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். ஏய், எங்கே இருக்க? என் அப்பாவே சொன்னேன்ல, அதே மாதிரி நடந்துருச்சு. எங்கள் அப்பா நேற்று ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து விமென்ஸ் காலேஜை சேர்த்துட்டாரு. காலேஜ் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன், பஸ் ஸ்டாப் பக்கத்துலேருந்து பேசுகிறேன். இனிமேல் பழையபடியும் அடிக்கடி மீட் பண்ண முடியாது. விமென்ஸ் காலேஜ் தானே, நான் வரேன். வா வா வா. அப்போ தான் இந்த காலேஜிலேருந்து டிசி வாங்கி வெளிநாடு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் அவனை பார்க்கக்கூடாதுங்கிறியா? அப்படின்னு ஏன் சொன்னேண்ணா? டெய்லி மார்னிங் நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன்,
ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா ஒரு நம்பர் தரேன். இந்த நம்பர் கொடுக்கட்டுமா? வா, தாராளமா. இத பூத்து நடத்துறதே லவர்ஸ்க்காக தானே. உலகத்திலேயே இன்கமிங் கால் வர ஒரே பூத்து இதுதான், அதுவும் ஃப்ரீயா. இவட மெசேஜ் பாஸ் பண்ணுங்க, அவர் எனக்கு சொல்லும். இது ஒரு எஸ்டிடி பூத், உங்ககிட்ட பேசுறீங்களா? ஹலோ, எல்லாரும் என்ன கூப்பிடுறது சின்ன சின்னான்னு, ஆனா எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பிரேம் குமார். ஏ, உன நீ எப்படி கூப்பிட்டுக்க, முதல் ஃபோன் நம்பர் சொல்லு. 333 333 பூத்து 8:30 மேலே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் என்ன லவ் மேட்டர்னு சொல்லுங்க, நான் உடனே பாஸ் பண்ணிடுவேன். ஒரு மெயின் மேட்டர், இது டிஎஸ்பி சாருக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா என் ஷேப்பை மாற்றிடுவார். ஏற்கனவே ஆண்டவன் என் ஷேப்பை மாற்றி அமைச்சிருக்கான். சரி சரி, உளராத, ஃபோனவே. ஓகே சார், ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. தேங்க்யூ. டேய் டேய் சின்னா, முதல்ல கடையை முடிட்டு எங்க எஸ்கேப் ஆகி ஓடுறா. ஏ, பின்ன பரதன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான்டா. அவன் நேரா உன்னை தேடி இங்கதான்டா வருவான். கிளம்பு கிளம்பு. அவன் ஜெயில இருந்து வந்தா எனக்கு என்ன? என்னடா உளற, ஊர்ல எல்லாரும் அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும் போது நீ தானா அவனுக்கு எத்தாப்புல சாட்சியை சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்ச? இப்ப நேரா ஜெயில இருந்து வந்து உன்னை அடிக்காம கொஞ்சம் வாட செய்வாங்க. எந்திரி எந்திரி. ஏன் பதற, குளிக்க போன பொண்ணோட மனத்தை வாங்கியிருக்கான். அதை பார்த்துட்டு பாக்கலன்னு சொல்லுங்க. அவனு கேவலமான ஆம்பளை கிடையாது. நீ கௌரவமான ஆம்பளை தான்டா. முதல்ல இடத்த காலி பண்றா. மாட்டி விடு, கூட கூட இது கூட உனக்கு உதவி தேவைப்படுது. கிளம்படா வா. ஏன் குழந்தை, நாம் போயிட்டனா நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? ஆனா இப்ப வந்து அவன் நம்ம பொம்பளைங்களை உத்து பார்த்தா அவன் அடிச்சு மிதிச்சு உடனே யாத்திரை தூக்கி போடுறோம். பேரன்ஸ் போகுது, விழுந்தற போறடா. சக்திமான் மாதிரி பேசுறியடா. அவன் வந்தா உன்னை சகதிமேன் ஆக்கிடுவான்டா. ஐயய்யய்யய்யய்ய, ஏன் குழந்தை இப்படி பயப்படுற? நம்மள ஆம்பளைங்கல்ல. அப்புறம் குழந்தை, அம்மா அப்பா, அடா பாவி, ஏண்டா ஊர் பொண்ணுங்க மானத்தெல்லாம் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஏமானத்தை உருவியாடா. இந்த சட்டரை நான் மூடிட்டேன்டா. அந்த சட்டரை நீ போடுறா, துரட்டி எடுறா. நீ தள்ளு, போடு அப்படி, போடு. அப்பா, அப்படிதான்டா, போ சீக்கிரம் போ. சரி, நான் போயிட்டு வரேன். ஒரு வாரம் லீவ் விட்டுட்டு போறேன். கடையை வித்தாச்சுன்னு கூட போர்டு போடுறான். வரேன். அப்ப வரும்போது நான் இங்க இருந்தா அப்புறம் இங்க ரத்தம் தான் ஓடும். நான் பழனி திருப்பதினு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். பார், நான் பழனி திருப்பதின்னு போறதே அவனுக்காக தான். அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தது. நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவனை பயந்து ஓட சொல்லிடு. சரி, அதையும் மீறி என் கண்ணில் பட்டா அப்புறம் உனக்கே தெரியும். ஊரே வந்து மறுச்சாலும் என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மொட்டை பண்ணி அடி அடி நடிச்சு தூள் தூள் உடச்சு மாவுல போட்டுடலாம். உன்னாலதான் முடியல, அப்படியே கிளம்பு. பாரு, மழை விட்டுருச்சு பாத்தியா? பரதனே, இப்பதான் பேசிட்டு இருந்தோம். ஐஸ் 100, கொஞ்சம் உடம்பு போட்டீங்க. குடிக்க காபி? ஏ, கலரு ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நல்ல வேலை குனிஞ்சேன். யாருன்னு அது? நியூ ஃபேஸா? ஓல்டு ஃபேஸு. நம்ம வீட்டுக்கு நியூ ஃபேஸு. பேர் என்ன? பாப்பா. இன்னைக்கு பாப்பம்மா, நாளைக்கு பாப்பம்மான்னு சொல்லல, பேர் பாப்பம்மா. பாப்பம்மாவா? நானா வேர்ல்ட் ஸ்டைல் 191 வர போறா. அட்டா தெள்ளுக்குறல 99 ல அவுதா. இவங்க எல்லாம் நம்பவே முடியாது. இவங்க எல்லாம் நம்ம எப்படி பெட் கட்டறது? இத பத்தி பேசினால பிரஷர் தான் அதிகமாகுது. வை போனா. சே, எவ்வளவு பிச்சை கரண்ட் எல்லாம் காசு கேக்குற கிடையாது. இந்த என்னது பிச்சை கரண்டுக்கு பிச்சை தாண்டா போடுவாங்க? ஐசாடா விக்கிற முட்டை ஐயாவே வச்சிருக்க ஐசு சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது. அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ரத்த வேதி வந்து ரோட்ல அனாதியா செத்து கிடப்பீங்க. தாய்மார்களே ஜாக்கிரதை.